மதுரை மாநகர பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வணக்கத்தை தெரிவித்து சகோதரர்களே, ஒரு அற்புதமான நாளிலே ஒரு புண்ணியாத்மாவினுடைய குரு பூஜை விழாவிலே எங்கள் அனைவரும் கூட இங்கே இருக்கின்றோம். மதுரை மாநகரிலே பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு மரியாதையை செலுத்திவிட்டு இந்த குரு பூஜை தின விழாவில் இங்கே இருந்து கிளம்பி பசும்பொன் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். தேவரையா அவர்கள் தமிழகத்தினுடைய முக்கியமான காலகட்டத்தில் மக்கள் பிரதிநிதியாக இருந்து அற்புதமான கருத்துக்களை நமக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள். இப்போ தமிழக மண்ணில் மறுபடியும் தேவரையா வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய தமிழக மண் மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம், எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம், அதிகாரிகளை பார்க்குறோம், கைப்பாவையாக மாறியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆளுகின்ற அரசியல்வாதிகள் எது வேணாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் மறைக்கலாம், மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற அளவுக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தேவரையா மறுபடியும் திரும்பி வரணும் அப்படின்னா தமிழகத்திற்கு இப்போ முத்துராமலிங்க தேவரையா மறுபடியும் தேவைப்படுகின்றார். ஆனால் ஐயாவுடைய சித்தாந்தங்கள், அவருடைய எண்ணங்கள், தமிழ் மண் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தும் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள், இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தயவு செய்து எல்லாரும் யாரும் கொஞ்சம் பொறுப்பை மட்டும் ஏறுங்க, கொஞ்சம் தயவு செய்து கோபம் பண்ணுங்க, விடுங்க.